ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஸ் டெரஸ் கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காய்ங்க, அதுதான் கோவக்காய்ங்க. வருடம் முழுக்க பலனை கொடுக்கக்கூடிய காய் அப்படின்னா இந்த கோவக்காயை சொல்லாங்க. ரொம்ப அதிக எண்ணிக்கையில் வகை வகையான காய்கறிகள் வளர்ப்போம், அதில் முதலிடத்தை பிடிக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவக்காயை சொல்லாங்க. ஏன்னா அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய காய் அப்படின்னா இந்த கோவக்காய் தாங்க, அதுவும் வருடம் முழுக்க கொடுக்குங்க. அப்புறம் எந்த கோவக்காய் கசக்காத கோவக்காய், எந்த கோவக்காயை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கணும், எந்த கோவக்காயை நம்ம சாப்பிடணும், இந்த கோவக்காய்க்கு எந்த சீசன் சிறந்தது, இந்த கோவக்காயோட பயன் என்ன, இதை எப்படி வச்சு வளர்க்கணும், இதில் வரக்கூடிய பூச்சிகளை எப்படி கட்டுப்படுத்தலாம், என்னென்ன உரம் கொடுக்கலாம் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கோவச்செடியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இலையை பறிச்சுட்டு போயிட்டு சிலேட்ல போட்டு தீர்த்துவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஸ்கூல்ல உள்ள போர்டில் போட்டு தீர்த்துவோம். அதுக்கப்புறம் இது பழம் நல்லா பழுத்துருச்சு அப்படின்னா அதை பறிச்சு சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வயலில் வேலி ஓரங்களில் படர்ந்திருக்கக்கூடிய இந்த கோவக்கொடியை பறிச்சுட்டு போயிட்டு ஆடு மாடுகளுக்கு கொடுக்கும்போது ஆடு மாடுகள் நல்லா சாப்பிடுங்க. அப்போ கூட நம்ம நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் இதெல்லாம் சமைக்க முடியும், இதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த காய்கறி கடையில் இதை சேல்ஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ அதுக்கு மாறாக எல்லா காய்கறி கடைகளிலும் இந்த கோவக்காய் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதோட பயன்கள் தாங்க. இதில் உள்ள கோவை பழத்தை கொண்டு பல நோய்களுக்கும் தொற்று நோய்களுக்கும் மருந்து வந்து இதில் தயாரிக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது, இது வந்து இதயம் தொடர்பான நோய்களுக்கு உகர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர இதில் வந்து கால்சியம் இருக்குங்க, அதுக்கப்புறம் இரும்பு சத்து இருக்குது, அதுக்கப்புறம் வைட்டமின் B1 B2 இருக்குது, நார் சத்து இருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதுங்க. இதனால தான் இப்போ இந்த கோவக்காய் சிறப்பு அடைஞ்சிருக்குங்க. வாங்க இந்த கோவக்காய் எப்படி நடவு பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கோவைக்குடியை வளர்க்க சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்டு பகுதியை கட் பண்ணி பதியம் போட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்து வளர்ப்பது தாங்க சிறந்தது. நீங்கள் விதை போட்டு வளர்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது வளர்கிறதுக்கு 1 வருடங்கள் ஆகுதுங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அது காய்க்கக்கூடிய காயை வந்து சாப்பிட்டு பார்த்தா கசக்குதுங்க, அது ஏன் தெரியல. இதுவே இதே மாதிரி கட்டிங்ஸ் மூலயமா வளர்த்து அதுலேருந்து பறிக்கக்கூடிய காய்கள் கசக்காதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இப்போ வேலி ஓரங்களில் பறந்து கிடைக்கக்கூடிய கோவைக்கூடிய காய்களை பறித்து கடித்து பார்த்தா அந்த காய்கள் கசக்குச்சு அப்படின்னா அதை நம்ம வளர்க்கக்கூடாதுங்க. அதுவே கசக்கலை அப்படின்னா அதோட தண்டு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய கோவக்காயிலேயே நிறைய வகைகள் இருக்குங்க. குட்டை கோவக்காய், நீட்டு கோவக்காய், வரி கோவக்காய், உருண்டை கோவக்காய் அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டு கோவக்காய்ங்க. இதில் வந்து ஆண் மலர் மட்டும்தாங்க பூக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வெறும் ஆண் மலராக பூத்துக்கிட்டு இருக்கும், காயே காய்க்காது. இது ஒரு வகையான கோவக்காய்ங்க. இதை பறிச்சுட்டு வந்து நம்ம வளர்க்குறதும் வேஸ்ட்டு தான். இதை ஆடு மாடுகளுக்கு நம்ம பறித்து உணவாக கொடுக்கலாங்க. இதிலே வந்து சில கோவக்காய் செடியில் வந்து காய்கள் காய்க்கும், அது பழுத்ததுக்கப்புறம் பழம் நல்லா இனிப்பாக இருக்கும், ஆனால் காய் கசக்கும். அந்த கோவக்காயும் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாதுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம 6 மாதம் வளர்த்துட்டு அதோட காயை பறித்து சாப்பிட்டா காய் கசக்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன சஜஷன் பண்ணுறேன்னா, எல்லா நர்சரியிலையும் இந்த கோவக்காய் கட்டிங்ஸ் விற்கிறாங்க. நீங்கள் அருகில் உள்ள நர்சரியில் போய்ட்டு செக் பண்ணுங்கள். நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா கிரீன்லேண்ட் நர்சரியில் வாங்கினேன். இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் கோவக்காய்ங்க. இதோட கோவக்காய் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். அதுமாரி சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருக்குங்க. அது மாதிரி வச்சு 1-2 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சு அடுத்த 1 வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா காய் பறிச்சாச்சுங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துச்சு. இதை நம்ம மாடித்தோட்டத்தில் வச்சு வளர்க்க ஒரு பெரிய க்ரோ பேக்கை நம்ம சூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பயன்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா, இது ஒரு நீண்ட கால பயிருங்க. 10 ஆண்டு இல்லை, இதை அப்படியே வச்சு வளர்க்க முடியும். ப்ரூன் பண்ணி விட்டாலே போதும், அதிலிருந்து புது தளிர்கள் வரும். அப்படி புது தளிர்கள் வரும்பொழுது அதிலிருந்து நிறைய பிஞ்சுகள் இறங்க ஆரம்பிக்குங்க. சரி, இது நல்ல கோவக்காயா கெட்ட கோவக்காயா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, முதல் விஷயம் இதுலேருந்து வரக்கூடிய பூக்கள் எல்லாமே பெண் பூக்களாக தாங்க வரும். அதுக்கப்புறம் இந்த காயை பிஞ்சிலே பறித்து நீங்கள் கடித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காய்கள் கசக்காதுங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது, நம்ம மாடித்தோட்டத்தில் இந்த கோவை செடியை வச்சு வளர்க்கும் போது பந்தல் அவசியங்க. நான் இந்த பந்தல் என்ன போட்டு விட்டுருக்கேன் அப்படின்னா வெட்ரிக்கல் பந்தல் போட்டு விட்டுருக்கேங்க. அதாவது இது நம்ம செவுறு பக்கமாக அந்த க்ரோ பேக்கை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஓரத்தில் வந்து நம்ம துணிக்காயை போட கொடி கட்டி வச்சுருப்போம்ல, அதிலிருந்து ஒரு பந்தல் மாதிரி இதுக்கு வெட்ரிக்கல் பந்தல் அமைச்சு விட்டாச்சு. ஏன்னா இதுக்கு பந்தல் மிகவும் அவசியம். எந்த அளவுக்கு நம்ம பந்தல் சிறப்பாக போட்டு விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம காய்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம வீட்டில் இதை தவிர நாட்டு கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோங்க. சிறப்பாக நம்ம அறுவடை எடுத்துக்கிட்டே இருக்கோங்க. நம்ம மாடித்தோட்டத்தோட ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு அறுவடையிலையும் 4 காய் 5 காய் இல்லாமல் இருக்காதுங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சீசனே இல்லைங்க. எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காய்கள் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இதில் பூக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே பெண் பூக்களாக தான் பூக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூக்களுக்கு அடியிலேயே பிஞ்சுகள் வந்துருக்குங்க.
பிஞ்சு வச்சு ஒரு வாரத்திலேயே நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த காயை மட்டும்தான் சாப்பிட முடியுமான்னு கேட்டால் இல்லை, இதோட இலையை கூட நம்ம கீரையாக சமைக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த தண்டை கூட சூப்பு வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் என்டையர் செடியும் நம்ம சாப்பிடக்கூடியதாக அமைஞ்சிருச்சுங்க. சரி, இதுக்கு மண்கலவை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னா, நார்மலாக நம்ம காய்கறி செடிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மண்கலவை தயார் பண்ணிக்கலாங்க. 1:1:1 ரேஷியோவில் கோகோ பிட்டு, மண்புழு உரம், தொழு உரம், அதுக்கப்புறம் செம்மண் கலந்த கலவையை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மண்கலவை கூடவே அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா ரெடி போன்ற உயிர் உரங்களையும் நம்ம மண்கலவையில் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது உரம். இதுக்கு என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்னா, தொழு உரம் கொடுக்கலாங்க. இது ஒரு நீண்ட கால பயிர் என்பதனால ஒரு 15 நாள் இல்லைன்னா ஒரு மாத இடைவெளியில் நம்ம தொழு உரத்தை ரெகுலராக கொடுத்துட்டு வரலாங்க. இப்படி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு காய்கள் நல்லா திரட்சியாக வருங்க. இந்த தொழு உரத்திலேயே நம்ம உயிர் உரங்களும் சேர்த்துருக்கோங்க. சூடோமோனஸ், அசோஸ்பைரிலும், பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோட்ரமா வெரிடியை தண்ணியில் கரைச்சிட்டு இந்த தொழு உரத்துக்கு மேலே நல்லா தெளித்து விட்டுருவேன். அதுக்கப்புறம் இது நல்லாவே மக்கி போயிட்டு இதை மாதிரி நல்லா மாவாயிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். சூடாக இருக்கும்போது இந்த தொழு உரங்களை பயன்படுத்தக்கூடாதுங்க, தாவரங்கள் எரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா குளிர வச்சதுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வச்ச கோவக்காய் கட்டிங்ஸை பார்க்கலாம். கீழே பாருங்கள், நம்ம வெண்டைக்காயை அறுத்து பார்த்தா உள்ள ஒரு பூ மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. இதுலேருந்து வரக்கூடிய கொடி வந்து ஒரே ஒரு கொடி தான் மேலே போயிருக்குங்க. பந்தலை பிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய கொடிகள் படர்ந்துருச்சு. இப்படி ஒரு கொடி போயிட்டு நிறைய கொடியை மேலே படர்ந்து போகும்போது நம்மளுக்கு காய்களும் நிறைய காய்க்குங்க. அடுத்து நம்ம எடுத்துகிட்டு வந்த தொழு உரத்தை நம்ம கொடுக்கலாங்க. இந்த தொழு உரத்தோட சேர்த்து கிச்சன் கம்போஸ்ட் இருந்தாலும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம், இலைத்தழைகள் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து நம்ம மாடியிலேருந்து விழக்கூடிய இலைத்தழைகள், அதுக்கப்புறம் வரட்டியை வச்சு தயார் பண்ண சாம்பலுங்க இது. இந்த சாம்பலை நம்ம மேலே கொடுக்கும்போது புது வேர்கள் வர்றதுக்கு அதுக்கு உதவியாக இருக்குங்க. சாம்பலை போட்டு விட்டுட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது, எப்பொழுதுமே உரம் கொடுத்துட்டிங்கன்னா தண்ணி கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா வாயில் நம்ம மாத்திரையை போட்டுட்டு தண்ணி ஊற்றலை அப்படின்னா என்ன ஆகும், அந்த நிலைமை ஆகிடும். அதனால் தண்ணி கொடுக்கும்போது அந்த முழுமையாக அந்த பாட்டு முழுக்க நினைகிற மாதிரி நீங்கள் தண்ணி கொடுக்கணுங்க. பக்கெட்டில் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா கையால் எடுத்து தெளிங்க, ஏன்னா முழுமையாக நினையணும், இது முக்கியமாக செய்யுங்க. அடுத்தது பூச்சி மேலாண்மைங்க. இந்த பூச்சி மேலாண்மைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் ரெகுலராக பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மீன் அமிலம், கேஸ் வருது பாருங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முட்டை கரைசல். இந்த மீன் அமிலத்தையும் முட்டை கரைசலையும் மாறி மாறி நம்ம கொடுத்தாலே போதுங்க. ஒரு வாரம் வந்து மீன் அமிலம், ஒரு வாரம் வந்து முட்டை கரைசல். இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இந்த முட்டை கரைசல் எப்படி தயாரிக்கணும், மீன் அமிலம் எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு மீன் அமிலத்தையும் முட்டை கரைசலையும் வீட்டிலேயே தயாரிங்க. தயாரித்து ஒரு லிட்டருக்கு மீன் அமிலத்தை ஒரு 2 ml இனிஷியலாக கொடுங்க. அதுக்கப்புறம் செடி நல்லா பழகிடுச்சுன்னா நீங்கள் 5 ml கூட கொடுக்கலாம். ஆனால் முட்டை கரைசலை 2 ml மேலே கொடுக்காதீங்க, அதுவே போதுமானதாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும், செடி ஃபுல்லாக நனையணும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை சாயங்காலமும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். சூரியன் இல்லாத போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இது வந்து தண்டு எவ்வளோ பெரியதாக இருக்குது பாருங்கள். இதுக்கு காரணம் ஒவ்வொரு வருடமும் நம்ம ப்ரூன் பண்ணுறதுங்க. ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் புதிய கிளைகள் வரும். புதிய கிளைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தளிர் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சுருங்க. அதனால் இதே மாதிரி ப்ரூன் பண்ணியும் நீங்கள் வளருங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.